ஹாய் வணக்கம், வெல்கம் டு தமிழ்டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் எந்த படி பார்க்க போகிறோம்டா, எப்படி ஒரு ஃபோட்டோ வீடியோவுக்கு வந்து அதை இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி மணி ஸ்கிப் பண்ண அப்புறம் என்கிட்ட முழுமையாக வழங்கும். நீங்கள் நம்ம தமிழ்டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்டா, கீழே உள்ள இடத்துல மட்டும் மதம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட இருக்க வெள்ளைக்கிறதுக்கு மதம் கிளிக் பண்ணி ஓரால் செட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம தமிழ்டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சார். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, முதல்ல வீடியோ அண்ட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ அண்ட் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிக்க, ஒரு யூடியூப் சேனலுக்கு என்னதுக்கோ வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிக்க பின்னால் பேக்ரவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னால் பேக்ரவுண்டுக்கு ஒரு பேக்ரவுண்டும் போட இல்லை, பின்னால் சிவர் இருக்குது. ஸோ அந்த சிவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பச்சை துணி இருந்தாண்டா அந்த பச்சை துணியை வந்து பின்னால் சிவரை வந்து கட்டிட்டு முதல் வீடியோ எடுப்பீங்க. எடுத்துட்டு உங்களோட வீடியோ எடிட்டரில் போய் அந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரான வீடியோ எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபிலிமோரால வந்து எப்படி அந்த பின்னால் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக அப்படி வேற ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்க்ரீன் உள்ள ஒரு வீடியோவும், மற்றது நான் நார்மலாக வந்து ஷூட் பண்ண வீடியோவும் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து என்ன போகிறேன்டா, இது அப்படியே இதில் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த க்ரீன் ஸ்க்ரீனை நீக்கி தானே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை விடணும். ஸோ நான் வந்து எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை நீக்கிறேன்னு சொல்லி வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நான் இவ்விடத்தில் உணர்ந்து விடுறேன். இவ்வளோத்தில் பார்த்தீங்களா இதில் விடையங்க, இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நாங்கள் எடுத்த வீடியோ வந்து இந்த ஸ்க்ரீனை மறைச்சிட்டுது. ஸோ இன்னும் என்ன ஒன்றுமெண்டா, நீங்கள் நீங்கள் மறந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து ரெண்டு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று உருவாகும். இதில் பார்த்தீங்களா குரோமா கீன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வேறு எதுவும் கலர் இருந்தால் நீங்கள் வந்து இதில் பச்சை கலரை செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆக்டிவ் பண்ணிடுவோம். அதாவது டிக் மார்க் முதல் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்காது. இப்போ டிக் மார்க்கை போட்டிங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து மறைஞ்சிடும். சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாடிப்பா வீடியோ எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை விளங்கி இது பண்ணிக்கிறேன் எப்படி இந்த பின்ன பேக்ரவுண்டை ஃபிலிமோரா இதில் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணி அதன் மூலம் வந்து உங்களோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுன்ற டெமோவையும் இருக்க பார்ப்போம் அப்படி செய்கிறாண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து unscreen.com சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம்டா, இப்படி தாங்க யூஸ் அண்ட் வெப்சைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் கிளிப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்லோட் கிளிப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோவுக்கு வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரிப்பேரிங் அப்லோட்னு சொல்லி கொஞ்சம் லோட் ஆகி கொண்டிருக்குது, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகி கொண்டிருக்குது. பின்னுக்கிற அந்த சிவர் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பின்னுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட வீடியோக்கு வந்து நீங்கள் ஒரு பேக்ரவுண்டை சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட நீங்கள் வந்து வேறு எதுவும் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த செலக்ட் ஃபைலன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி நீங்களும் வந்து அந்த பின்னால் பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வேணும், நீங்கள் கலரும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அந்த பேக்ரவுண்டில் வந்து. கூடுதலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து விடுறதுன்னு எல்லாம் ஏன்னா நீங்கள் எந்த எடிட்டர்லேயும் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து எப்போவுமே ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிங்க க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து வச்சு டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ எதுவும் கூட எடிட்டரில் வச்சு மாற்றுறதுன்னு எல்லாம் அதனால் நீங்கள் வீடியோ வந்து பின்னால் விட்டுக்கொள்ளலாம். இப்படி ட்ரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இது ஒரிஜினல், இதை பார்த்தீங்கன்னா இதான் ஒரிஜினல், நான் இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதுவும் உங்களை விளங்கியிருக்கு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபோட்டோ. நீங்கள் ஒரு யூடியூப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தம்பைல் ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி ஃபார்மேட், அதாவது பேக்ரவுண்ட் எல்லாமே வெறும் எனக்கு படம் வந்து உங்களுக்கு வேறு வேணும். அப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தம்பைலுக்கு வந்து ஃபோட்டோ போடணும். ஸோ அப்படியானாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியாட்டி அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி சின்ன டெமோ ஒன்று பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா remove.bg சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ண வெப்சைட் இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எந்த இமேஜ் இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் நீக்க போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கிற இந்த சிவர் மறைஞ்சு ஸ்டனிங் ஒரு டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா படம். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோண்ட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுமெண்டா இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களை பிளாங்க் இருக்குமான்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இன்னொரு மெதட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான ஆப் வரும். அதில் வந்து உங்களுக்கு பொருத்தமான ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதன் மூலம் வந்து உங்களோட ஃபோட்டோண்ட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த வீடியோலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.